பாஜக இன்றைக்கு பெங்களூருவில் நடைபெறும் பல்வேறு எதிர்கட்சிகளின் கூட்டத்தை கண்டு அச்சப்பட்டு ஏதாவது ஒரு வகையிலே திமுகவுக்கு தொந்தரவு அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இதை செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கு 2012 ஆண்டு தொடுக்கப்பட்டு அப்பொழுதே நீதிமன்றம் இதை பெரிதாக எடுத்துவில்லை, புலன் விசாரணையும் நடைபெறவில்லை. இந்த வழக்கு குறித்த பதிவை தன்னுடைய தேர்தல் வேட்பு மனுவிலே அண்ணன் பொன்முடி அவர்களே தெரிவித்திருக்கிறார்கள். இதிலே மறைப்பதற்கு ஒன்றுமில்லை. அவர் இது குறித்து இந்த வழக்கு இருக்கிறது என்ற செய்தி தேர்தல் நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது கொடுக்கப்படுகிற அபிடவிட்டிலேயே இருக்கிறது. இதில் புதிதாக ஒன்றுமில்லை. ஆனால் இன்றைக்கு நேற்றைக்கு அவர்கள் திட்டமிட்டு இது செய்தது 36 கட்சி கூட்டணி இன்றைக்கு அமைத்திருக்கிறார்களே, இதில் 37வது பெரிய கட்சியாக அமலாக்கத்துறையையும் சேர்த்து அவர்களை வைத்துக்கொண்டு தேர்தலில் வெற்றி பெறுவலாம் என்ற எண்ணத்திலே இதை செய்கிறார்கள். இது முற்றிலும் பழிவாங்கும் நடவடிக்கை. பாஜக எந்த அளவுக்கு அச்சப்படுகிறது, எதிர்கட்சிகளின் கூட்டணியை பார்த்து அச்சப்படுகிறது என்பதை இது போன்ற நடவடிக்கைகள் வெளிப்படுத்துகின்றன. அவர் நன்றாக இருக்கிறார். அவர் அதை பற்றி சிறிதும் கவலைப்படவில்லை. காரணம், அவர் அதில் அவருக்கு தெரியும். அவர் இதை கண்டு அச்சத்திலே இல்லை. அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார். இவருக்கு சிறிது நேரம் இப்பொழுது பேசிவிட்டு தான் வந்தோம். அவர் தயாராக இருக்கிறார். இந்த விஷயத்திலே அவரை பொறுத்தவரை குற்றம் இல்லை, அதனாலே மடியிலே கனம் இல்லை, அவருக்கு பயம் இல்லை. அடுத்த கட்டமாக இவர்கள் எந்த வகையான தவறான முடிவை மேற்கொள்கிறார்கள் என்பதை பொறுத்து மற்றவை குறித்து முடிவெடுக்கப்படும். உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழல் கட்சி எது என்றால் பாஜக தான். இன்றைக்கு மத்திய ஒன்றிய அரசின் நிதித்துறையே சொல்லியிருக்கிறது 12 லட்சம் கோடி ரூபாய் பொதுத்துறை வங்கிகளில் இருந்து பணம் காணாமல் போனது என்று. அந்த பணம் எங்கே போனது, யாரிடம் இருக்கிறது? கர்நாடகத்திலே கடந்த முறை 13 சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கினார்களே, அதற்கான பணம் எங்கிருந்து வந்தது? மத்திய பிரதேசத்திலே ஒரு 15 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சி, மக்கள் விருப்பத்துக்கு மாறாக மக்கள் காங்கிரஸை தேர்ந்தெடுத்தார்கள். இவர்கள் காசு கொடுத்து அந்த மக்கள் விருப்பத்தையே மாற்றினார்களே, அதற்கான பணம் எங்கிருந்து வந்தது? உலகத்திலேயே மிகப்பெரிய கொள்ளை கூட்டமாக நான் பார்க்கிறது பாஜக. ஆனால் அவர்கள் தூய்மையாளர்கள் போல பேசிக் கொள்வார்கள். ஊழலில் அவர்கள் மிக உயரத்தை தொட்டுவிட்டார்கள். 60,000 கோடி ரூபாயை 20 பணக்காரர்களுக்கு கடனை தள்ளுபடி செய்கிறார்கள் என்றால் யார் வீட்டு பணம்? இவர்களுக்கு யார் உதவுகிறார்களோ, யார் இவர்களிடம் கொட்டி கொடுக்கிறார்களோ அவர்களை இவர்கள் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை போய் ஊழல்வாதிகள், நியாயவாதிகள் என்று சொல்வதிலே பொருள் இல்லை, அது மக்களும் உணர்வார்கள். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் சூழ்நிலை, திமுக அமைச்சர் ஒவ்வொரு மீதான அமலாக்கத்துறை சோதனையை எப்படி பாக்குறீங்க? மக்கள் மத்தியில் ஒரு தவறான எண்ணத்தை கொண்டு போவதாக பண்றாங்க, எப்படி பாக்குறீங்க? ஒரு களங்கத்தை உருவாக்குவதற்காக செய்கிறார்கள். உண்மையிலேயே மக்களுக்கு நன்றாக தெரிகிறது பாஜக அரசு, மோடி அரசு திட்டமிட்டு எதிர்கட்சிகளை பழிவாங்குகிறது என்பது மக்களுக்கு நன்றாக தெரிகிறது. செந்தில் பாலாஜி அவர்களின் கேஸ்ல கூட நீதிமன்றமே அமலாக்கத்துறை எடுத்த நடவடிக்கை சரியான நடவடிக்கை. அவர்கள் ஒரு டெக்னிக்கல் க்வெஸ்சன், ஒரு அமலாக்கத்துறை கைது செய்யலாமா கூடாதா என்கிற அந்த கேள்விக்கு தான் பதில் சொல்லியிருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி மீது தவறு இருக்கிறது என்ற கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்லவில்லை. எனவே அது வேறு இது வேறு. நிலத்தை வித்து வேலைக்காக காசு கொடுத்தவங்களை நல்லதுதான் பார்ப்போம் நீதிமன்றம். அதெல்லாம் சரி. செந்தில், இந்த அமலாக்கத்துறையின் 3வது நீதிபதியின் தீர்ப்பு ஒரு டெக்னிக்கல் க்வெஸ்சன், ஒரு சட்டப்படி இது அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்ற கேள்விக்கு தான் பதில் சொல்லி இருக்கிறதே தவிர, செந்தில் பாலாஜி மீதான வழக்கு ஏற்கனவே நடைபெற்று உயர்நீதிமன்றம் அவரை விடுதலை செய்து அதற்கு பிறகுதான் அவர் தேர்தலிலேயே நின்றார். இது மேல்முறையீட்டு மனு. எனவே அதில் அவரை கைது செய்யலாம் என்றதனாலே அவர் குற்றவாளி ஆகிவிட மாட்டார். எவ்வளவோ பேர் கைது செய்யப்பட்டு வெளியே வந்திருக்கிறார்கள். எனவே அது ஒரு டெக்னிக்கல் க்வெஸ்சனுக்கு தான் பதில் சொல்லியிருக்காங்க. அதை இதோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. அதெல்லாம் நாங்கள் கேட்கல. அவருக்கு ஒரு தொல்லை கொடுக்கிறார்கள், ஆறுதல் சொல்ல வந்தோம். இப்போ மணி வரைக்கும் அவரை இடி ஆபீஸ்ல உட்கார வச்சு
அவங்களுக்கு பதில், அவங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கிற வரைக்கும் அதுதான் காவல்துறையினுடைய ஒரு முறை. அமலாக்கத்துறை என்பது பாஜகவின் கைப்பாவை. அவர்களுடைய பதிலிலே ஏதாவது அவர்களுக்கு சாதகமாக இல்லை என்றால் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். உண்மை இல்லாதவற்றை சொன்னால் ஒருவேளை அது சாதகமாக இருக்குமோ என்னவோ தெரியவில்லை. அவர்கள் திட்டமிட்டு இதை செய்கிறார்கள். 3 மணி வரை அவர்களிடம் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்கிறார்களோ, எந்த கேள்வி பதிலும் அரை மணி நேரத்தில் முடிக்கலாம். ஏன் அவ்வளவு நேரம் உட்கார வச்சுட்டு மறுபடியும் இன்னைக்கு வர சொல்றாங்க? ஹராஸ்மெண்ட் தான் இது. இந்த செய்தி அப்படியே ஊடகங்களில் இருக்க வேண்டும். பெங்களூருவில் நடைபெறுகிற அந்த கூட்டத்தின் முடிவுகள் மக்களுக்கு தெரியாமல் தடுக்க வேண்டும் என்பதுதான் இதன் நோக்கம். இப்ப விழுப்புரம் மந்திரிக்கு அடுத்து தூத்துக்குடியா திருச்சி அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பாஜக மூத்த தலைவர் எச்சராஜா எழுதிங்க. அமைச்சர்கள் கே என் நேருவையும் மனிதா ராதாகிருஷ்ணன் புரிவு சொல்றாங்க. அதெல்லாம் அவங்க எல்லாம் திட்டம் போடுறாங்க. அவங்க நேர்மையா நடந்துச்சுன்னா அது பாஜக இல்ல. பாஜகவை பொறுத்தவரை நான் கங்கை நதியோடு ஒப்பிடுகிறேன். கங்கையிலே யாராலும் மூழ்கினார்களோ அவர்கள் புனிதம் அடைந்து விடுவார்கள், அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் தீர்ந்து விடும் என்று சொல்வார்கள். அதே போல பாஜகவிலே யாராவது சேர்ந்து விட்டால் அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் தீர்ந்து விடும், அவர்களை வழக்கில் இருந்து விடுவித்து விடுவார்கள், அவர்கள் உத்தமர்கள் என்று சொல்வார்கள், நாங்கள் ஊழலற்ற கட்சி என்று சொல்வார்கள். எனவே பாஜகவும் கங்கையும் ஒன்றுதான். கங்கையிலே எவ்வளவு அழுக்கு இருக்கிறதோ அவ்வளவு அழுக்கு பாஜகவிலே இருக்கிறது.